குருவின் அவசியம் என்ற தலைப்பில் இன்றைய நமது சிந்தனையை செலுத்துவோம். உலகின் பல்வேறு நாடுகளில் வாழும் ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு குருவாக இருந்து அருள் புரியும் டென்மார்க் அபிராமி உபாசகி அம்மாவை போற்றி இந்த பதிவை துவங்குவதில் மகிழ்கின்றேன். அகம் புறம் என்ற பிரிவில் அகம் என்பது நமது உள்ளம், மனம், உயிர், ஆன்மா என்பன போன்ற பல்வேறு வார்த்தைகளுக்கு பொருளாக அமைகிறது. நமக்குள் என்ன நிகழ்கிறது என்பதை அறியும் ஒரு உன்னதமான கலையை குருவின் துணையால் நாம் கற்று உணர முடியும். இன்றைய இளம் தலைமுறைக்கு விளங்கும்படி சொல்வதென்றால், கூகுள் மேப்பின் உபயோகம் தெரிந்தவர்களுக்கு தெரியாத ஒரு இடத்தை அடைவது எப்படி எளிதாக இருக்கிறதோ, அப்படி அகத்தாய்வு செய்து நம்மை நாம் அறிந்து கொள்வதற்கு குருவே துணையாக இருப்பார். மாதா, பிதா, குரு, தெய்வம் இவர்கள் அனைவரும் ஒரு சுழற்சியின் காரணிகள் எனக் கொண்டால், தெய்வம் நமக்கு மாதாவை அடையாளம் காண்பிப்பதும், மாதா நமது பிதாவை அடையாளம் காண்பிப்பதும், மாதா பிதாவால் பிறவி பெற்ற நாம் குருவை அடையாளம் கண்டுவிட்டால் அவர் நமக்கு தெய்வத்தை காண்பிப்பதும் என சுழற்சி முழுமை பெறும். எனவே மெய்யன்பர்களே, அனைவரும் குருவின் துணையால் மெய்யறிவு பெற்று தெளிவு பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். இயற்கையை காப்போம், சுகமாய் வாழ்வோம்.